Hi guys, welcome to IGO Agri Techfarms. This is Venkat. நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக் யூஸ் பண்ற மீட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம 4 மீட்டர் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈசி, TH, TDS மீட்டர் அண்ட் லக்ஸ் மீட்டர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மீட்டர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா லக்ஸ் மீட்டர். இது வந்து லைட்டோட இன்டென்சிட்டியை மெஷர் பண்றது யூஸ் ஆகுது. அண்ட் அடுத்து பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈசி மீட்டர், நெக்ஸ்ட் வந்து டிடிஎஸ் மீட்டர், அதுக்கப்புறம் பிஹெச் மீட்டர். இந்த ஈசி டிடிஎஸ் இந்த ரெண்டு மீட்டருமே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாட்டர்ல உள்ள சால்ட் கான்சென்ட்ரேஷன், இங்க வந்து நமக்கு வந்து நியூட்ரியன் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மெஷர் பண்றது யூஸ் ஆகுது. இந்த பிஹெச் மீட்டர் என்ன நியூட்ரியனோட பிஹெச் லெவல் எவ்வளவு அப்படிங்கறத மெஷர் பண்றது யூஸ் ஆகுது. இப்ப நம்ம ஒரு ஒரு மீட்டர்ஸே எடுத்துக்கிட்டு என்ன ரீடிங் வருதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிடிஎஸ் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிடிஎஸ் ஈசி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். நியூட்ரியனோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருந்தது செக் பண்ணதுதான். இப்ப நம்ம டிடிஎஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்க நம்ம லெட்யூஸ் க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். லெட்யூஸ்க்கு ஆவரேஜ் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 580 to 800, 850 வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இங்க நமக்கு வந்து 815 ppm லெவல் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிஹெச் மெஷர் பண்ண போறோம். இங்க லெட்யூஸ்க்கு ஆவரேஜ் பிஹெச் லெவல் எவ்வளோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து 5.5 to 6.5. இது நம்ம 7 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். 7க்கு மேல மட்டும் போகாம நம்ம செக் பண்ண வேண்டியதான், இது பாத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம இதுல எவ்வளவு பிஹெச் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 6.8 இருக்குது. இதோட நம்ம லெட்யூஸ்க்கு எவ்வளவு லைட் ரேஞ்ச் சொல்லி பார்த்தோம்னா 8K ல இருந்து 10K வரைக்கும் நம்ம டச் வேல்யூ மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 460, 470, 500 மெயின்டைன் ஆகுது.